சரி ஓகே ஜெஷு, இனிமேல் டெய்லி கொரோனா வைரஸ் நம்ம தேசத்தை விட்டு போகணும்னு டெய்லி ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? நம்ம ப்ரேயர் பண்ணாதான் நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஓகே மம்மி, நான் டெய்லி ப்ரேயர் பண்ணேன். ஏன் மம்மி நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணோம்? ஆமாம் ஜிஸ்வா, நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயம் ஈசப்பா நம்மளோட ப்ரேயரை கேட்டு நம்மளோட தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுப்பாரு. பைபிளில் கூட பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, யாத்ராகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸோ நிச்சயமாக ஸோ நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது ஈசப்பா நமக்காக ஃபைட் பண்ணுவார். நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது ஈசப்பா நம்மளோட ப்ரேயரை கேட்டு இந்த ஒரு கொரோனா வைரஸ்லேருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். சரியா? நீயும் டெய்லி இந்த வைரஸ்க்காக ப்ரேயர் பண்ணணும். ஸோ எவ்வளோ குட்டி பிள்ளைங்க, ஸோ பெரியவங்க எல்லாம் அஃபெக்டாக இருக்காங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் நல்லா இருக்கிற நம்ம ஏசப்பா நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம மற்றவங்களுக்காகவும் நம்மளுடைய தேசத்துக்காக டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஓகே மம்மி, நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். ஓகே, இந்த வசனத்தை என் கூட சேர்ந்து சொல்றியா? கர்த்தர் உங்களுக்காக உங்கள் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14:14. யாத்ராகமம் 14:14. ஓகே ஜெஷ்வா, நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் உங்கள் மம்மி டாடி எல்லாரோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணும். நிச்சயம் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா நமக்காக ஃபைட் பண்ணி இந்த கொரோனா வைரஸ்லேருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே குட்டீஸ், வி போத் வில்